ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கக்கூடிய ஒன்று உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும், நீங்களும் பார்க்க முடியுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்ட்டு. வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கக்கூடிய ஒன்று இந்த லயன் டேட் சிரப் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் அல்லது கடைகளிலே கிடைக்கும், வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு இந்த இடத்துல, அதாவது மூடியில் கொடுத்துருக்காங்க 170 ரூபாய் மட்டும்தாங்க. உங்களுக்கு இது வந்து 250 கிராம் மட்டும்தான், 170 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து எப்போ வந்து பேக்கெட் வந்து சீல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். 6வது மாதம், அதாவது ரீசெண்டாக தான் இதை வந்து பேக் பண்ணியிருக்காங்க. இதை வாங்கியாச்சு எத்தனை மாதங்கள் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு கேட்பீங்க. 1 இயர் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க, அதாவது 12 மாதங்கள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இது வந்து கெட்டு போகாது. உங்களுக்கு 100% உங்களுக்கு இயற்கையிலேருந்து எடுக்கப்பட்ட பேர்ச்சம்பழத்தை மட்டுமே பயன்படுத்தி இந்த சிரப்பு வந்து பண்ணியிருக்காங்க. நம்பி வாங்கி சாப்பிட்லாம். இந்த சிரப்பு வந்து வாங்கியாச்சு யார் யார் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. நீங்களும் சாப்பிட்லாம், நானும் சாப்பிட்லாம். முக்கியமாக வளரக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்குறது அப்படின்னா கொடுக்கலாங்க. எது இதில் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்பீங்க. இதை நீங்கள் இட்லி அல்லது சப்பாத்தி அல்லது பாலில் கலக்கி குடிக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். அதுக்கு உண்டான வழிமுறைகளும் சொல்கிறேன். 200 ml பால் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? 200 ml பால் நல்லா வந்து சூடுபடுத்திக்கோங்க. அது மிதமான சூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். சர்க்கரை எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா 2 டீஸ்பூன் போடுறதுனால நல்லாவே உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், நீங்களும் குடிக்கலாம், அல்லது பெரியவர்களுக்கும் கொடுக்கலாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஃபீட்பேக் நம்பர் இருக்குது, உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா தெரிவிக்கலாங்க. இதில் ஏதேனும் கலர்லாம் வந்து சேர்த்துருக்காங்களா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக கிடையாது, இதில் நோ ஆட் கலர், ஓகேங்களா? இது வந்து வாங்கியாச்சு, சாப்பிட்டாச்சு, இந்த பாட்டில் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. ஏதாவது வந்து மிளகாத்தூள் அல்லது கடுகு இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுக்கலாம். பிளாஸ்டிக்கில் வைக்கிறத விட உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டில் வைக்கிறது இன்னமும் வந்துட்டு பாதுகாப்பான ஒன்று தான். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதோட வாசனையும் நல்லா இருக்குது, இதோட திக்னஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. நானும் வந்து சாப்பிட்டு காமிக்கிறேன். அதாவது பேர்ச்சம்பழத்தை நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அதை சாப்பிட்ற மாதிரியே அதே ஃபீலிங் இருக்குங்க. நல்லாயிருக்கு, வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை நீங்கள் 100 கிராம் அளவு சாப்பிட்றதுனால என்னென்ன சக்திகள் சேருது அப்படின்றத பார்ப்போம். எனர்ஜி 327 கலோரிகள் வரைக்கும் இருக்குது. அடுத்தபடியே ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், சர்க்கரை இதில் 59 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குங்க, ஓகேங்களா? ஃபேக்ட், அதாவது கொழுப்பு சக்தி சேருமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க, 0 கிராம்ஸ் தான். அதே மாதிரி டிரான்ஸ்பேக்ட், அதாவது மாறுபக்க கொழுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கிடையவே கிடையாது. நம்பி வாங்கி சாப்பிட்லாம். இதில் வந்து நார்சத்து, சோடியம், கால்சியம், பொட்டாசியம், இரும்பு சக்தி நிறையா வந்துட்டு இருக்குங்க. வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட குழந்தைகளுக்கு கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க, வாங்கி தரது நல்லது தான். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த இடத்துல சந்திக்கலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.